இந்த வீடியோல 2 நிமிஷத்துல எலக்ட்ரிசிட்டி பில் கட்டறது எப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல ப்ளே ஸ்டோர் செலக்ட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர்ல சர்ச் இன்ஜின் பாக்ஸ்ல அமேசான் அப்படினு டைப் பண்ணுங்க. அமேசான் அப்படினு டைப் பண்ணீங்கன்னா அமேசான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணீங்க, இன்ஸ்டால் பண்ணீங்க. ஓபன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அதை நீங்க வந்து லாகின் பண்ணீங்க. லாகின் பண்ணும்போது உங்களுடைய யுபிஐ ஐடியை வந்து கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே அமேசான் பே அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைனா அந்த மூணு புள்ளி தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் பே அப்படின்னு சொல்லி வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா அப்படி வந்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த எலக்ட்ரிசிட்டி ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். கீழே செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு வரும், ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கஸ்டமர் நம்பர்னு இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃபீஸில் பே பண்ணியிருந்தீங்கன்னா கஸ்டமர் நம்பர் வந்து அந்த பில்லில் வந்து இருக்கும். அந்த பில்லில் நான் வந்து இங்கே ஒரு டெமோ கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் நம்பரை செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபெச் பில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பில் அமௌண்ட் எவ்வளவு, நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் ஆகி உங்களுடைய அமௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி காமிக்கும். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு 95 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ நான் வந்து கண்டினியூ டு பே அப்படின்னு சொல்லி நான் டச் பண்ணுறேன். மறுபடியும் வந்து லோட் ஆகுது. எனக்கு ஆல்ரெடி வந்து அமேசான் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னோடய அமேசான் பேலன்ஸ் வந்து 87 ருபீஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா என்னோடய பேங்க் லிங்க்கை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி டச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வியூ பில் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பில் அப்படிங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளேஸ் அண்ட் பேன்னு கொடுத்துட்டேன், லோட் ஆகிட்டுருக்கு. என்னுடைய யூபிஐ ஐடியோட பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு, பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. பில் வந்து பேமெண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன 2-3 செகண்ட்ஸில் வந்து என்னோடய பில் வந்து கட்டி முடிச்சிருக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போன அவசியம் கிடையாது, ப்ரௌசிங் சென்டர் போன அவசியம் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பில் கட்டினதுக்கான மெசேஜ் வந்து எனக்கு மெசேஜில் வந்துருச்சு அமேசான் பேலேயும். யுவர் பில் பேமெண்ட் ஆஃப் 95 சக்ஸஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். உங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறது மற்ற ஃபர்தருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.